பிக்பாஸில் ஷிவின் விளையாட்டுத்தனமாக செஞ்ச ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய வம்பா போய் முடியும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க செஞ்ச அந்த ஒரு குடும்பத்தனம் ரக்ஷிதாக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு வீட்டுக்குள்ளே அசீமுக்கும் விக்ரமுக்கும் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சண்டையை வர அளவுக்கு வந்துருச்சு பாஸில் இந்த வாரம் ராயல் மியூசியம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகியாச்சு கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு போட்டிக்காக நேத்தே ஆயுத்தமாக இருந்தாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டியை ரொம்பவே நல்லபடியாக ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் ஷிவின் ராஜாவும் ராணியும் ஓவராக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்குறாங்க அதில் அதனால அவங்கள கொஞ்சமாவது நம்ம காண்டேத்தணும் சாப்பாடை வாயிலே அவங்க வைக்க கூடாது பாரு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுல உப்பு போட்டுட்டாங்க ராஜாவும் ராணியும் சாப்பிட வந்து உட்கார அதாவது ரக்ஷிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் சாப்பிட வந்து உட்காரும் போது சாப்பாட்டை எடுத்து ரக்ஷிதா வாயில வைக்க அதுல ஒரே உப்பா இருக்கும் அவங்களால சாப்பிடவே முடியல இதனால அவங்க படை தளபதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இங்க பாருங்க சாப்பாட்டுல ஒரே உப்பா இருக்கு அப்படின்னு அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமா நிறைய உப்பா இருக்கு யார் இதை பண்ணது அப்படின்னு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு ஷிவின் பண்ண இந்த ஒரு விளையாட்டுத்தனத்தினால ரக்ஷிதா சாப்பிடாம போயிட்டாங்க ரக்ஷிதாக்கு ஹெல்த் இஸ்யூஸ் கொஞ்சம் இருக்கும் போல் அதனால் அவங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த கன்டெஸ்டன்ஸ் தான் அவங்கள பெட்ரூம்க்கு கூட்டி போயிட்டு உட்கார வச்சுருந்தாங்க அப்போ அந்த இடமே ஒரு போர்க்களமாக தெரிஞ்சுச்சு ராபர்ட் மாஸ்டர்லாம் ரொம்ப ஆகி கத்திட்டாரு சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் எப்படி எப்படி விளாட்லாம் சாந்தியாக்கா இருக்கும் போது நம்ம பார்க்கலையா எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோம் அப்படி இருக்கும் போது எதுக்கு சாப்பாட்டில் போய் உப்பு கலந்தீங்க அப்படின்னு ராபர்ட் மாஸ்டர் அங்கேயே டென்ஷன் ஆகி கத்திவிட்டார் அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதாவை பார்க்க பெட்ரூம் போயிருந்தாங்க அங்கே ரக்ஷிதா தண்ணி குடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பக்கத்துலேயே நிவாஷனியும் கூட இருக்காங்க ரக்ஷிதா சொல்கிறாங்க எனக்கு உண்மையாலுமே பசிச்சு அதனால தான் அவங்களை சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது ராபர்ட் மாஸ்டர் கத்துறாரு உனக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா உன் ஃப்ரெண்டு தானே இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் அறிவு கேட்ட தனமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்தேன் ராபர்ட் மாஸ்டரை பார்த்து ரக்ஷிதா சொல்கிறாங்க நம்ம டாஸ்க்கில் இருக்கோம் பர்ஸ்னலாக பேச வேணாம் டாஸ்க்கில் இருக்க மாதிரியே பேசுங்க அப்படிங்க ராபர்ட் மாஸ்டர் சாப்பாட்டு விஷயத்தில் விளாடவே கூடாது அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் வந்து டாஸ்க்ன்னுலாம் பார்க்க மாட்டேன் நான் இப்படி தான் பேசுவேன் எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அங்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பதறி போன சிவன் கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் சாயத்தை போட்டு அதில் மெரிசு பண்ணிடுறேன் உப்பு வந்து ஈக்குவல் ஆகிரும் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே சிவனை திட்டிகிட்டு தான் இருக்காங்க சிவின் விளையாட்டு தினமாக பண்ண போன இந்த ஒரு விஷயம் ரக்ஷிதா உண்மையாலுமே பசின்னு கேட்டு சாப்பிடாம போய் அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு அவங்கள கன்க்ளூஷன் ரூம்லாம் கூட்டி போயிருந்தாங்க அதுக்கப்புறம் தெம்பானதுக்கு அப்புறம் தான் அவங்கள வீட்டுக்குள்ளேயும் கூட்டி வந்திருந்தாங்க சிவன் விளையாட்டு தினமாக ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள ராபர்ட் மாஸ்டரும் கத்த ஆரம்பிச்சிருந்தாரு

தவறு என்ன இருந்தாலும் சாப்பாட்டில் உப்பு கலந்துருக்க கூடாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அசிமா வெளியில் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க